ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பற்றி பலருக்கு தெரியாத சில உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் அறிந்து கொள்ளலாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமாகி வந்த எழுபத்தி நாலு வயதான பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இன்று மதியம் மாரடைப்பால் காலமானார் தனது வாழ்நாளில் அதிகபட்ச பாடல்களை பதிவு செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்த ஆண் பாடகர் ஒருவர் நேற்று வரைக்கும் இருந்தார் அது வேறு யாரும் இல்லை இந்திய சினிமாவின் புகழ்பெற்ற நடிகர்களுக்காக குரல் கொடுத்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பிபி தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு திறமையான தனது இனிமையான குரலால் பார்வையாளர்களை மயக்கும் ஆற்றலை பெற்ற பாடகர் எண்பது தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரம் ஆண்டின் முற்பகுதியில் ஒவ்வொரு இசையமைப்பாளர்களின் முதல் தேர்வாக இருந்தவர் எஸ்பிபி கண்களை மூடி இவருடைய பாடலை கேட்டாலும் சரியாக கணிக்கும் வகையில் தனித்துவமான குரலை கொண்டவர் இத்தகைய இசைக்கலைஞர் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவருடைய பாடல்கள் என்றும் மறையாமல் நிச்சயம் அவரை நினைவுகூரும் இப்போது இந்திய சினிமாவின் பின்னணி பாடகரான எஸ்பிபி அவர்களைப் பற்றி சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எஸ்பி சம்பமூர்த்தி மற்றும் சகுந்தலாம்மா தம்பதியருக்கு மகனாக ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் நெல்லூர் மாவட்டத்தில் கொனடம்பேட்டையில் பிறந்தவர் இவர் சாவித்ரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு பல்லவி எனும் மகளும் பின்னணி பாடகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான எஸ்பிபி சரண் என்னும் மகனும் இருக்கிறார்கள் எஸ்பிபியின் தந்தை ஒரு ஹரிகத கலைஞர் இவருடைய தந்தை ஹரிஹதத்தை வாசிக்கும் போது அதை கவனித்து இசைக்கருவிகளையும் வாசிக்க கற்றுக்கொண்டார் இவருடைய ஆசை பாடகராக வேண்டும் என்பது ஆனால் இவருடைய தந்தைக்கு இவர் ஒரு என்ஜினியராக வேண்டும் என்பதற்காக ஜேஎன்டியு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார் ஆனால் டைஃபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதால் தனது படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சென்னையில் இருக்கும் கல்லூரியில் சேர்ந்து படித்தார் இசையின் மீது இருக்கும் ஆர்வத்தால் கல்லூரியில் படிக்கும்போது பல இசை போட்டிகளில் கலந்து பரிசுகளையும் பெற்றிருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் தெலுங்கு திரைப்படமான ஸ்ரீ 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 மரியாடா ரமணாவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு பின்னணி பாடகராக அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் ராவே காவிய சுமபாலா ஜவராலா என்ற பாடலை பி சுசீலா மற்றும் பி வி ஸ்ரீனிவாசனோடு இணைந்து பாடினார் பின் எட்டே நாட்களில் கன்னட திரைப்படமான நகரே அதே ஸ்வர்க என்ற திரைப்படத்தில் மாமரவில்லோ கோகிலோ எல்லோ என்ற பாடலை பாடினார் எஸ்பிபி அவர்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த ஹோட்டல் ரம்பா என்னும் திரைப்படத்தில் அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்ற பாடலை பாடினார் ஆனால் இந்த படம் வெளியிடப்படவில்லை அதுக்கு பின்னாடி சாந்தி நிலையம் என்னும் திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இயற்கையேனும் இளைய கண்ணி பாடலை பாடினார் அதற்கு பின் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் திரைப்படத்தில் ஆயிரம் நிலவே என்ற பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சங்கராபரணம் என்ற திரைப்படத்தின் பாடலை பாடியதனால் சர்வதேச முக்கியத்துவம் பெற்றார் சங்கராபரணம் ஒரு சிறந்த தெலுங்கு திரைப்படமாகும் இந்த திரைப்படத்திற்காக ஒரு பாடகராக முதல் தேசிய விருதை வென்றார் நான்கு மொழிகளில் ஆறு தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் நான்கு மொழிகளில் பாடல் பாடியதற்காக இந்தியாவில் நம்ப முடியாத ஆறு தேசிய விருதுகளை வென்றிருக்கிறார் அதில் ஹிந்தியில் வெளிவந்த ஏக் துஜே கேலியே என்னும் திரைப்படத்தில் உள்ள தேரே மேரே பீச் மெய் பாடலுக்காக எஸ்பிபிக்கு தேசிய விருது கிடைத்தது அதேபோல தமிழை எடுத்துக்கொண்டால் மின்சார கனவு திரைப்படத்தில் உள்ள தங்க தாமரை மலரே என்ற பாடலை பாடியதற்கு தேசிய விருது கிடைத்தது பின்னணி பாடகரான எஸ் பி பாலசுப்ரமணியம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய குடிமக்களின் கௌரவமாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருதையும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பத்மபூஷன் விருதையும் வென்றிருக்கிறார் பல ஆதாரங்கள் மற்றும் அறிக்கையின்படி இந்திய திரைப்பட பின்னணி பாடகரான எஸ்பிபி அவர்கள் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் அதுவும் பதினாறு மொழிகளில் பாடி உலக சாதனையும் படைத்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மற்றும் மலையாள திரைத்துறையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமான ஒரு பாடகராக வலம் வந்திருக்கிறார் கமலஹாசன் ரஜினிகாந்த் சல்மான் கான் மற்றும் அனில் கபூர் போன்ற திரையுலகின் முன்னணி நடிகர்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் ஆஸ்கர் விருது பெற்ற காந்தியின் தெலுங்கு டப்பிங் படமான பென் கிங்ஸ்லிக்காக டப்பிங் கொடுத்துள்ளார் ஒருமுறை கன்னட இசையமைப்பாளரான உபேந்திரகுமாருக்கு குமாருக்கு பனிரெண்டு மணி நேர இடைவெளியில் இருபத்தி ஓரு பாடல்களை பாடி பதிவு செய்திருக்கிறார் எஸ்பிபியின் தனது தொழில் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு பதினாறிலிருந்து பதினேழு பாடல்களை பல்வேறு மொழிகளில் பதிவு செய்வார் சில நாட்கள் தொடர்ந்து பதினேழு மணி நேரம் பாடுவாராம் பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இசையமைப்பாளராக இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் பாடகர் எஸ்பிபி அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் எழுபத்தி இரண்டு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் போன்று வேறு எந்த பாடகரும் நடித்ததில்லை ஹிந்தி திரையுலகிற்கு பதினைந்து வருட இடைவெளிக்கு பிறகு எஸ்பிபி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தின் டைட்டில் பாடலை பாடினார் இந்த பாடல் சிறு குழந்தைகளை கூட நடனம் ஆட வைக்கும் ஒரு பாடலாக இருக்கிறது இவ்வளவு பெருமை மிக்க பாடகரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்